செங்கதிர் உதித்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமி நேசனே சிவகாமின் தில்லை வாழ்நட்ட ராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணா மலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இனிக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் மிருகு நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் எல்லாம் வளமாக செய்பவளை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கம்மா நீங்க ஒரு அதிசிறந்த வாஸ்து இல்லைங்களா இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் நன்றிங்கம்மா புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னமா அவங்க எப்படி கட்டினா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நிச்சயமா வீ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு மனை வாங்கி கட்ட போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும் வாஸ்து படி ஒரு புத்திசாலித்தனத்தோடு அந்த இடத்த அமைச்சிக்கிறது சீரும் சிறப்புமான ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கறதுக்கு உண்டான கேட்வே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல வந்து பூமியின் லெவல் வந்து நார்த்து ஸ்லோப்பாகவும் அதாவது நார்த் வந்து தாழ்வாக வடக்கு தாழ்வாகவும் தெற்கு உயரமாக இருக்கும்படியான மனையை செலக்ட் பண்ணுறது சாலை சிறந்த விஷயம் சமதளமாக இருக்கிறதும் சரியான விஷயம் தான் இது போன்ற இது போல் செலக்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப சிறப்பு இது போல் முன்னாடி வாங்கியாச்சு தெரியாமல் கட்டிட்டோம் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட இருப்பியல் வாஸ்துப்படி சரௌண்டிங்ஸு அதாவது சுற்றுப்புறம் கே செட்பேக் அப்படிங்கிற அந்த சைட்டோட அந்த காளி மா காளி இடம் எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து வீடு ம ஹவுஸ் அந்த ஹோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி மூன்று விஷயங்களையும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிச்சயம் ப பண்ணும்போது பண்ணி இந்த இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன்ஸு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த இடத்துல பொருத்தி பார்த்து சரி பண்ண முடியும் எந்த நிலையில் அந்த வீடு இருந்தாலுமே இதை வந்து எளிமையாக சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த இருப்பியல் வாஸ்துல சூட்சமமாக இருக்குது அதை வந்து எளிமையாக நம்ம சரி பண்ணும்போது தான் அதிர்ஷ்டகரமான நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொருவருமே வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

பேசணுமா அவன் வந்து தனுசு ராசி ஐந்து பன்னெண்டு ஆயிரத்துக்கோ ஆயிரத்துமா இது ஜோதிட நிகழ்ச்சி இல்லை இது வசதி நிகழ்ச்சி உங்க கேள்வியை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க அதுக்குண்டான பதில் நான் சொல்றேன் தனுசு வாசி போராடா கேக்குறாமா அவனுக்கு எப்படி இருக்கும் கேக்குறேன்மா உங்கள் வீட்டோட வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இது வாஸ்து நிகழ்ச்சி ரொம்ப குழப்பத்தோடு இருக்கீங்க ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க உங்கள் வீட்டோட வடமேற்கை செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த நிலை மாறும் உங்களோட மகனோட வாழ்க்கையில் நிற நிறைந்த மாற்றங்களை கொடுக்குற இருப்பியல் வாசுபடி உங்கள் வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இது ரெண்டும் பார்த்து சரி பண்ணும்போது உங்களோட குழப்பங்கள் தீர்ந்தாதான் அந்த இடத்துல நல்ல ஒரு நிறைவு கிடைக்கும் அதனால மனசில் இருக்கிற குழப்பங்களை தீர்த்துட்டு தெளிவாக இருங்க இது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு கவனமாக இதில் ஜோதிட நிகழ்ச்சி கிடையாது இது வாஸ்து நிகழ்ச்சி உங்களோட கேள்விகளை மட்டும் சிம்பிளாக கேளுங்கள் எளிமையாக கேளுங்கள் அதற்குண்டான பதில்கள் பிரபஞ்சம் என் மூலமாக உங்களுக்கு தரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க அம்மா நாங்கள் ஐநாட்டுலேருந்து பேசுகிறோம்மா அங்கேருந்து யாரும்மா பேசுகிறீங்க ஆ வேறு ஐநாட்டுலேருந்து ராஜமணி பேசுகிறோம்மா சொல்லு நம்ம உங்கள் கேள்விகளாக மட்டும் கேளுங்கள் என் பசங்க நாலு பசங்க அவங்க ஒற்றுமையா இருக்கணும் மேடத்திட்ட கேட்கணும் மேடம் சரணியா மேடம் வணக்கம்மா நற்பவி என் பசங்க நாலு பையங்க எங்க உங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க உங்க வீட்டோட வீட்டோட உங்களுக்கு ஒரு உங்களுக்கும் அதே முன்னாடி நேயருக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதை வந்து தெளிவுபடுத்திங்க வீட்டோட வடக்கு மற்றும் வட வடகிழக்கு பகுதியை சரியாக வச்சுக்கோங்க உங்கள் பெற்றோர் வந்து அந்த இடத்துல வந்து நல்ல மனநிலையில் இருக்கும் தான் அந்த குழந்தைகள் வந்து ம மன மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து வாஸ்து ஜோதிடம் இறையாற்றல் எல்லாமே உண்மை அதை விட முக்கியமானது உங்களோட மனசு மனசை சிறப்பா வச்சுக்கங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வீட்டை வந்து வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு முறை கரெக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமா அந்த இடத்துல நான்கு உங்கள் மகன்களுக்குமே சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்குற அமைப்பு இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

அந்த சோர்ஸ் அங்க சரியானபடி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வீடு நிக் நிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அது போலவே டிரான்சாக்ஷன் பணம் வரவு அப்படிங்கறது இந்த வடமேற்கு பகுதி வச்சிருக்கு பணம் டிரான்சாக்ஷன் அதாவது பணத்தை கொடுக்கல் வாங்கல் ஒரு இடத்துல கடை வாங்குறோம் கட்டுறோம் இல்லை ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க இது போன்ற பண பரிமாற்றத்துக்கு உண்டான பகுதி 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 வந்து தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி இந்த ரெண்டு பகுதியும் கவனிக்கப்படணும் அது போலவே பண வரவு அப்படிங்கிறத இந்த வடகிழக்கு வச்சிருக்கப்ப இந்த நான்கு திசைகள் மூன்று திசைகளையும் நீங்கள் வந்து கவனமாக செக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வெளியில் நீங்கள் கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து சரவுண்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னாவே இந்த கட்டடத்துக்குள்ள நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வீடு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி கட்டி முடிக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அங்கே காத்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க தாராபுரத்தில் உள்ள காடு அனுமந்தராயன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீடு வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா நான் தனலட்சுமி பேசுறேன் தனலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மா கேளுங்க வணக்கம் தனலட்சுமி நர்பவி சொல்லுங்க எனக்கு வந்து வடகிழக்கு வந்து மேடாகவும் தெற்கு பக்கம் வந்து பள்ளமாகவும் அமைஞ்சிட்டுமா அத வந்து எப்படி நான் சரி பண்ண முடியாது ஏன்னா இப்பதான் கட்டுன வீடு நாளைய அந்த இதற்கு மாத்தி அமைக்க முடியுமா என்னன்னு உங்களுக்கு நிச்சயமா மாத்தி அமைக்க முடியும் நேர்ல வந்து அந்த இடத்த பார்த்து செக் பண்ணி அந்த இடத்த பூமியின் லெவலு வீட்டு சுற்றுப்புறத்தில் சரௌண்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது வாஸ்து பார்க்கறது முக்கியம் கிடையாது அது கரெக்ஷன் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும் ஆனால் மக்கள் வந்து வாஸ்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க வாஸ்து பற்றி கேள்விகள் ஃபோன்லேயே கேட்டு பதில் பெறணுங்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து அதை கரெக்ஷன் பண்ணணுங்கும் போது பின்னோக்கி போகும் போதுதான் நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் இருந்து வெளியில முடியாத அந்த கர்மாக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதனால வந்து வீடு எப்போ கட்டி இருந்தாலும் சரி வாஸ்து பார்த்தா வீட்டை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருங்க நிச்சயமா இந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு கொடுக்கும் தொடர்ந்து காமாட்சி அம்மனை வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டே வாங்க வந்து வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிக்கங்க நிச்சயமா பண்ண முடியும் அதற்குண்டான வாய்ப்புகளை இயற்கை வச்சிருக்கு அதை செய்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில சிறப்பான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அம்மா உங்க இருப்பியலால எங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்க முடியுமா நிச்சயமா பணம் ஈர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது இருப்பியல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு குடும்பம் வந்து சிறப்பா அதாவது படிப்படியான முன்னேற்றத்துல நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த அதுக்கு முக்கியமான ஒரு அம்சம் இந்த இருப்பியல் வாஸ்து இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விதத்துலேயும் அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமாக சரௌண்டிங்ஸு சைட்டு அதுக்குள்ளே அந்த வீடு அப்படிங்கிறத அதை மூணுமே நம்ம கவனிக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து இருப்பியல் வாஸ்துபடி ஃபஸ்ட்டு நம்ம சொல்றது சுற்றுப்புற வாஸ்து சொல்கிறோம் அதில் முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் இதெல்லாம் சரௌண்டிங் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அந்த சைட்டும் நம்ம கரெக்டாக இருக்குன்னா இந்த வீட்டை மன வீடு அமைக்கிறதுல வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன அமைக்கிறீங்கிறது முக்கியம் நாலாவதாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த வீடு அந்த சைட்டுக்குள்ளே எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த வீட்டுக்கு டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நார்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம அந்த இடத்துல பார்த்து கையாளணும் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிர்ஷ்டகரமான ஒரு வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு உதாரணமா ஒரு சொல்லலாம் ஹரிசாண்டலா ஒரு வீடு இருக்கு அப்படின்னா ஒரு மனை இருக்குள்ள ஒரு ஹரிசாண்டலா ஒரு வீடு அமைச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து தெற்கு வடக்கு தெற்கு வந்து ஒரு அறுபது அடி இருக்கு கிழக்கு மேற்கு ஒரு நாற்பது அடி இருக்கு அப்படின்னு இருக்கு ஆனா அந்த இடத்துல வந்து ட்ரூ நார்த் வடக்கு வந்து சரியான டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஓகே அதை விட்டுட்டு ஒரு வலது கை பக்கமாக ஒரு இருபது டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னா அது சிறப்பான மனையா நம்ம எடுத்துக்கலாம் அது கிழக்கு பார்த்த மனையாக இருக்கும் பட்சத்தில் அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு இருபது டிகிரி இந்த நார்த்து திரும்பி இருக்கும்போது வடகிழக்கு வந்து அந்த இடத்துல நிறைய காலி இடம் அந்த ரோடு கிழக்கு நோக்கி அந்த பாதை வந்து அந்த இடத்துல நிறைய வச்சுருக்கோம் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிழக்கு நோக்கிய வீடு கிழக்கு பார்த்த வீடு இந்த மாதிரி அரிசாண்டலாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டை சுற்றி மூன்று பக்கத்துலேயும் வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு நம்ம சொல்கிறோம் வருமானம்னு சொல்கிறோம் பெண்களின் நிலைன்னு சொல்கிறோம் அந்த குடும்பத்தின் ஆண் வாரிசு அந்த குடும்ப தலைவர் சொல்றோம் இவங்க எல்லாரோட நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் வருமானம் சொத்தின் மூலமாக வருமானம் இது போல எல்லா விஷயத்தையும் நல்ல அதிகமாக கொடுக்குற ஒரு வாய்ப்பை இந்த மனை வச்சிருக்கும் அப்ப இது போல ஒவ்வொரு மனையும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சரௌண்டிங்ஸு அந்த சைட்டு இந்த வீடு எல்லாத்தையும் செலக்ட் சரியா பார்த்துட்டு டைரக்ஷன்ஸ் அந்த நார்த் எப்படி இருக்கிறது கவனிச்சிட்டு அந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் போட்டு எந்தெந்த இடத்துல எதை எது வரணும் அப்படிங்கறத கவனமா அந்த வீட்டுக்குள்ள அமைக்கும் பொழுது நிச்சயமா எல்லாருமே பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றிய இந்த இருப்பியல் வாஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத என்னோட இறுதியான தீ மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேக்குறது விட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் உழைப்பு அதிகம் பண்ணுங்க தெளிவா இருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் திருவற்றியூர் வடிகுடையம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க இதற்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அல்சர் இருக்குங்களா வயிறு தொடர்பான சொல்லுங்க இல்லைங்க கடன் இருக்கா கடன் இருக்கு கடன் இருக்கிற பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு டைஜன் தொடர்பான அதாவது ஜீரண மண்டலம் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு நீங்க தெளிவா இருங்க நிச்சயமா அந்த வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்தில் இந்த பண பண வரவுலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீங்க நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருங்க நல்லா உழைக்கிறதுக்கு தயாரா இருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நற்பவி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இனிப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க பேசுறீங்க வெங்கடாச்சலம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க வணக்கம் சார் நற்பவி சொல்லுங்க வெங்கடாச்சலம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க என் வீடு பேஸ்பட்டம் போட்டு நாலு வருஷமா நிக்க அது வந்து புதுப்பி மறுபடியும் அது வேலை அது ஒண்ணு நீ அதுக்காக சந்தேகம் தான் கேக்குறேன் மேடம் அது சந்தேகம் கேட்கறது இதில் சிறப்பு கிடையாதுங்க வீடு நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து செக் பண்ணணும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு ஏன் நிற்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நிவர்த்தி பண்ணிவிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்கும் இரையாற்றல் துணையுடன் நீங்கள் வந்து வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ராமர் ராமர் பட்டாபிஷேகம் வச்சு ஸ்ரீராமஜெயம் எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிடைப்பாங்க அந்த இடத்துல செக் பண்ணி சரி பண்ணிடுவீங்க வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு இரையாற்றல் துணையுடன் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி அம்மா வீட்டை நோக்கி ஓடி வர வைக்க முடியுமா நிச்சயம் அதுக்கு ஒரு வழிபாடு இன்னைக்கு சொல்ல போறேன் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு மதியத்துக்கு மேலே சஷ்டி வரதுனால சஷ்டி ஆறாவது நாளான இன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாயோட செவ்வாய்க்கிழமை செவ்வாயின் எண்ணான ஒன்பதுல வர்றதுனால இன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது இன்னைக்கு இரவு எட்டு டு ஒம்பது இந்த பூஜையை பண்ணுங்க முருகனுக்கு முருக முருகனுக்கு உண்டான வழிபாடு இது இத்தனை நாள் ஆறு நாள் அஞ்சு நாள் நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்திருந்தா கூட இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கிறது உங்களோட உடல்நிலையை பொறுத்து எப்படி நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது போலவே ஒரு முருகன் படம் வீட்டில் இருந்தால் வைங்க இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வெற்றிலை தீபம் தான் இன்னைக்கு வைக்க போகிறோம் இந்த வெற்றிலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அதாவது வெற்றிலை அப்படிங்கிறதுல மேலே வந்து பார்வதியும் நடுவில் வந்து சரஸ்வதியும் கீழே வந்து நுனியில வெற்றிலையோட நுனியில மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம் அப்போ அந்த வெற்றலை வந்து முருகனை பார்த்து ஃபோட்டோவை பார்த்து இருக்கிற மாதிரி நுனி வந்து மேலே இருக்கிற மாதிரி திருப்பி வச்சிட்டு காம்பெல்லாம் கிள்ளிறீங்க கிள்ளிட்டு இதை வச்சுட்டு அதில் வந்து ஆறு வெற்றலை வச்சுட்டு ஏற்கனவே நான் சொன்னது போல் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு ரெண்டுங்கிற அந்த நம்பரை எழுதிட்டு அது மேலே நெய்தீபம் முருகனன் முருகன் எப்போவுமே நம்ம எப்படி முருகன் படம் கிழக்கு பார்த்து வச்சுருந்தா நம்ம வந்து தீபம் வந்து கிழக்கு பார்த்து எறிகிற மாதிரி வைப்போம் இது பரிகாரம் இது ஒரு சங்கல்பம் இந்த இடத்துல வைக்க வைக்கப்போகிறதுனால முருகனை பார்த்து மேற்கு நோக்கி தீபம் எறியணும் படம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் இது சால சிறந்த விஷயம் இது போல் வச்சுட்டு உங்களோட சங்கல்பத்தை மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு கலர் பேனாவில் இருபத்தி ஒரு முறை எழுதுங்க இன்னைக்கு அதை எழுதி வச்சுட்டு அதன் பிற அந்த வெள்ள தீபமெல்லாம் ஏற்றிட்டு இதை வச்சுட்டு உங்களுக்கு முடிஞ்ச நிவேதன பொருட்கள் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து இறைவனுக்கு படைக்கலாம் முக்கியமாக இதில் வந்து நம்ம வந்து பால் பாயாசம் ரொம்ப சிறப்பு எப்போவுமே அது பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் இந்த பால் பாயாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது அதனால இதையும் படைச்சிருங்க படைச்சுட்டு உங்களோட சங்கல்பத்தை இருபத்தி ஒரு முறை எழுதிருங்க எத்தனை விண்ணப்பங்கள் எத்தனை கோரிக்கைகள் கூட நீங்க வைக்கலாம் வச்சுட்டு இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இருந்து எழுத ஆரம்பிங்க இன்னைக்கு முடியாதவங்க அடுத்த இருந்து இரவு எட்டு டு ஒன்பது எழுத ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நிச்சயமா அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வாழ்த்துக்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நர்பவி நற்பவி நற்பவி உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் நற்பவி வாழ்த்துக்கள் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி அம்மா நீங்கள் நற்பவி வணக்கம்னு சொன்னாலும் இந்த மேஜிக்கல் நம்பர் கேட்காம எங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இன்றைய மேஜிக்கல் நம்பர் உங்கள் நேர்களுக்காக சொல்லுங்கம்மா நிச்சயமா மேஜிக்கல் நம்பர் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த வழிபாட்டுவது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் திரும்ப கேள்வி கேட்காதீங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்க நம்பர் இருக்கு அந்த நம்பரையும் ஒரு பேப்பரில் தனியாக எழுதிருங்க அதாவது எழுநூற்றி எழுபத்தி ஏழு அது ஏழு 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 கீழே ஏழு நாலு ஒன்று இந்த எல்லாத்தையும் தடைகளை உடைக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஒன்று இதை மேலே எழுதிட்டு அந்த அதுக்கு கீழே உங்களோட கோரிக்கையை உங்களோட சங்கல்பத்தையும் முருகனுக்காக முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி முருகன் நமக்கு எல்லா விஷயம் குழந்தைக்கு மட்டும் இந்த சஷ்டி கிடையாது எல்லா விஷயம் சகலகாரிய வெற்றி சகல காரிய சித்தி இந்த விஷயங்களுக்கும் முருகனை பிடிச்சிக்க அது இன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கற விஷயமா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வேலுண்டு வினையில தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா மிக்க நன்றி நற்பவி நன்றிங்கம்மா வெற்றி வெற்றிவேல் வீரவேல் நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்